அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் 2003 எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பிட்டு கடன் தொல்லையால் மன அழுத்தமாக இருக்கிறவங்க வியாழன் பகவானை வணங்கும் போது நல்லதொரு விடையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் நவகிரகங்களில் சுபகிரகமாக இருக்கிறவர். வேலை, தொழில், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியத்துக்கு காரகன் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் இப்போது மேஷராசியில் ராகுவுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்காரு. அந்த வகையில் குரு பகவானுடைய வழிபாட்டை இப்படி வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கடன் தொல்லையில் இருந்து மீள முடியும் அப்படின்னு சொல்லப்படுவதால் குரு பகவானுடைய வழிபாடு பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியில் ஜென்ம சனி பயணம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் தொலையில் இருந்து தப்பிக்க தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்து பார்க்குறாங்க, ஆனாலும் முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் குரு பகவான் அவர்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தத்தாலும் உடலாலும் சோர்வடைந்திருந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய பரிபூர்ண அருளை வாரி வழங்கப் போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சொத்துக்களை இழந்து அதனால் உறவுகளையும் இழந்து நிர்கதியாக தவிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை கூட காப்பாற்றி கரை சேர்ப்பார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பாங்க. மேலும் சனி பகவானுடைய பார்வையும் இந்த கும்பம் ராசியில் மூன்றாவது வீடான மேசராசியில் இருக்கக்கூடிய ராகு குருவின் மீது விழுது. எவ்வளவு சம்பாதித்தாலும் சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு ஏக்கம் கொண்டிருக்காங்க நிறைய பேர். இதற்கு காரணமாக ஜென்ம சனி அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவானுடைய பார்வை தான் இப்படிப்பட்ட கெடுதல்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். செய்யக்கூடிய தொழிலில் சில சங்கடங்களை சந்தித்து வந்தாங்க. மேலும் தொழில் வகையில் உங்களுக்கு நிறைய மோதல்களோ நிறைய கஷ்டங்களும் கூட வந்திருக்கலாம். குரு பகவானுடைய பார்வை 7 வீட்டில் விழுந்தாலும் சனி பகவானுடைய பார்வை 7 வீட்டில் விழுவதால் திருமணம் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் ஏற்படுத்துவார். பண விஷயத்தில் யாரையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லப்படுது. பெரிய அளவில் செலவுகளும் வந்து சேரும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு எதிர்நோக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானமான 11 வீட்டின் மீது விழுது. சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான நேரம், தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்காதீங்க அப்படின்னுலாம் சொல்லப்படுவதால் இப்போதைக்கு எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏற்கனவே பட்டாடி படிப்புனா நம்மளுக்கு கொடுத்துருக்கோம், இனியும் பேராசைப்பட வேண்டாம், பெரு நஷ்டம் ஆகிவிடும் எனவும் சொல்லப்படுது. எடுத்து வைக்கக்கூடிய அடி எல்லாமே சறுக்குதே, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிக்கிறீங்க கூட தனிமையான நேரத்தில் நினைத்து தப்பிப்பீங்க. இனியும் தடுமாறாமல் இருக்க வியாழன்கிழமையில் குரு பகவானை விடாமல் வணங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு விடியல் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வியாழன்கிழமையில் இப்படி கஷ்டப்படுறவங்க குரு பகவானுக்கான வழிபாடுகளை செய்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நன்மையே நடக்கும். குறிப்பிட்டு குரு பகவான் அப்படின்னு பார்க்கும்போது 7.5 சனி இந்த சிலருக்கு ஆரம்பித்து விட்டது. அந்த நேரத்தில் ராகுவுடன் குரு இணைகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 2 வீடு கும்பஸ்தானம். நிறைய பணம் வருமானம் வந்தாலும் கூட அதிகம் செலவாகும் அப்படின்னு சொல்லலாம். புகழும் செல்வமும் செலவாகலாம். மேலும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் மன அமைதி ஏற்படும். நிறைய பண வருமானம் வந்தாலும் கூட விரய சனியால் செலவு கூடவே வந்து போகும். குரு பகவானினுடைய பார்வை இந்த ராசிக்கு 6, 8, 10 வீடுகளின் மீது விழுது. கடன் வாங்கி சொத்து வாங்குவீங்க. மேலும் பழைய கடன்கள் அடைபடும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுத்து வந்த நோய்கள் நீங்கும் காலம் வந்துவிட்டது. மன தைரியத்தோடு உங்களது வேலைகளை பார்க்க தயாராவீங்க. தொழில்ஸ்தானமான குரு பகவான் பார்வையிட்டாலும் ராகுவுடன் இருப்பதால் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. புதிய தொழில் தொடங்கவோ வேலை மாற்றம் செய்யவோ ஏற்ற காலம். வரக்கூடிய ராகு கேது பயிற்சி வரைக்கும் காத்திருப்பது உங்களுடைய நல்ல காரியங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் திருமணம் சுபகாரியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு குரு பயிற்சி அதிக அளவில் நன்மையை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பிட்டு கடன் தொல்லை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க குருவினுடைய வழிபாடை நாம் செய்து வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு குரு பகவான் நன்மையே கொடுப்பார். கடன் தொல்லையில் இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவதால் இந்த நாளில் குறிப்பிட்டு சுண்டல் மாலை சாத்தி அவருக்காக வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நவகிரக வழிபாட்டுக்கு உகந்ததாகத்தான் சொல்லப்படுது. அந்த வகையில் வியாழன்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய ஒரு பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்வதால் குரு பகவானுடைய வழிபாடுகளை நாம் இப்படி மேற்கொள்வது சிறப்பான பலன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நமக்கு வாழ்க்கையில் இந்த கஷ்டத்துக்கு தான் இப்படி வழிபடணும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, நாம் நவகிரக வழிபாடு மட்டும் சரியான முறையில் மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பதையும் உங்களுக்கு குரு பகவானுடைய வழிபாடு நீங்கள் மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குறிப்பாக குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகளை பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிகவும் அவசியம். குருவினுடைய பார்வை இருந்தது அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்வது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை நாம சொல்லலாம். அதில் குறிப்பிட்டு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் குருவாக பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்கு சந்திர பகவான் சென்றாராம். குரு பகவானும் தனக்கு தெரிந்த எல்லா சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தாராம். அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு தானே அனைத்தையும் தெரிந்தவன் என ஆணவத்தோடு இருந்தாராம். சந்திரனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்தாரு. இதனால சந்திரனை அழைத்து பூமியில இருக்கக்கூடிய தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி சொல்றாரு குரு. சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதுறாரு. அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொல்றாரு. சந்திரன் கணித்தபடியே அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிந்ததும் சில நிமிடங்களில் மட்டுமே மீதம் இருந்தது. ஒரு வயது முடிய போகுது. அந்த சமயத்துல சந்திரனை அழைத்து கொண்டு வானவீதியில உலா சென்றார் குரு பகவான். அந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்து கொண்டிருந்தாங்க. சந்திரன் கணித்தபடியே அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவான் பார்த்து சிரித்தாராம். குரு பகவானை பார்த்து சந்திரன் சிரித்திருக்காரு. ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருந்தாராம். தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த அந்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து தான். மேலும் உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது. இதனால் தொட்டில் வேகமாக ஆடத் துவங்கியது. குழந்தையை நோக்கி வந்த பாம்பினுடைய தலை எதிர்பாரா விதமாக தொட்டிலுடைய சங்கிலியில் ஒரு துளைக்குள்ளே மாட்டிக்கொண்டது. தலை தன்னுடைய தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தன்னுடைய உடலை சங்கிலியினுடைய பின்னி முன்னும் புண்ணும் அசைத்து துவங்கியதாம். இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது. இதில் பாம்பினுடைய வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள்ள மாட்டிக்கொண்டது. மேலும் இதன் மூலமாக தொட்டில் சங்கிலியில் வேகமாக ஆடியதால அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்து போனது. குழந்தையும் முதல் வயதின புத்தி செய்து கொண்டது, இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது. இதனை கண்டு மகிழ்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்டார் சந்திரன். தான் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தாராம். கணிப்பு சரியாகவே இருந்தது. இதனால பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்புறம் எப்படி இந்த குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டாராம். அதற்கு புன்னகையோடு அமைதியாக பதிலளித்தாராம் குரு பகவான். ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன? அதுதான், நான் நேரிலேயே வந்து என்னுடைய முழு பார்வையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே, அதனால தான் அது நின்றது. முன்னது ஜாதகத்தை கணிப்பு தவறு இல்லை, ஆனால் அந்த ஆணவம் தவறு என சந்திரனுக்கு அவர் தவறை எடுத்து சொன்னாராம். மேலும் குரு பகவான் தன்னுடைய தவறை உணர்த்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய மகிமையும் புரிந்து கொண்டாரு. இப்படியாக குருவினுடைய பார்வைக்கு சொல்லக்கூடிய விளக்கமாக சொல்லுவாங்க. இப்படி குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட விஷயங்களில் இருந்தும் நம்மளால் தப்பித்து வர முடியும் என்பதற்காக இது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் குருவினுடைய பார்வை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக
இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.